டீம் ஹாக்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டீம் ஹாக்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கையில் கன் எடுத்துகிட்டு நம்ம டீம் பாய்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் டீம் அவுட் ஆஃப்ல வந்து பிரிஞ்சு போய் நாலஞ்சு இடத்துல தனித்தனியாக இருக்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏதோ ஒரு டீம் வந்து இடத்துல எலிமினேட் ஆகுது. பட் எந்த டீம் அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் பின்னாடியே வந்து நம்ம இவங்க டீம் அவுட் ஆஃப்ல வந்திருக்காரு. ரைடர் டி ரைடர் பின்னாடியே இருக்காரு, நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம இவங்களுக்கு டீம் பாய்ஸன் பின்னாடியே டீம் அவுட் ஆஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்டாக ப்ளே பண்ணுறாங்க. ரொம்ப கான்ஃபிடண்டாக ப்ளே பண்ணுறாங்க. அவங்களோட பிளேயிங்லேயே என்னால் பார்க்க முடியுது. கண்டிப்பாக வேற லெவல் கான்ஃபிடண்டாக ப்ளே பண்ணுறாங்க. முடிச்சிட்டாங்க. ஹாக்ஸ் டீம்ல இன்னொருத்தரும் காலி, ரெண்டு பேர் பேக் அடிக்கிறாங்க. ரெண்டு கில் எடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க எடுத்தது தான் டீம் பாய்ஸன் ரெண்டு கில் எடுத்தாங்க. ஸோ அதுதான் அந்த ரெண்டு கில்லு. ஓ நல்ல அட்டாக். பட் ஹெட் விழுல ஹெட் விழுந்தா நல்லா இருக்கும். ஷார்ட் ரேஞ்ச் ஏறுறாரு. ஒரு ப்ளூ ஆல் போட்டு ஐயோ ட்ரை பண்ணாரு. எம்பி ஃபார்ட்டி வச்சிருக்காரு கையில், ட்ரை பண்ணாரு. பட் எல்லா இடத்துல அடிக்கிறாங்க, எல்லா இடத்துலேருந்து அடிக்கிறாங்க. லாஸ்ட் க்ளூ ஆல் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஓ மை காட், நாக் ஆயிட்டாரு. ஸோ கியூபிட் ஹாக் மட்டும் தான் மிச்சம் கைஸ். கியூபிட் ஹாக் மட்டும் தான் மிச்சம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அந்த இடத்த விட்டு பேக் அடிக்கிறது நல்லது. ஏன்னா ரொம்ப முக்கியமான மேட்ச் தான். ஒம்பது மேட்சாக இருந்தாலும் ஸோ அடுத்த மேட்ச்சில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் இந்த மேட்ச் வந்து ஒரு ஒவ்வொரு மேட்ச்சுமே வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச் தான். ஒவ்வொரு மேட்ச் எடுத்து கொடுக்குற பாயிண்ட்டுமே வந்து நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். இப்போ டீம் வேஸ்டட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கீ லாஜில் இறங்கி அவங்களும் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அனதர் ஃபைட்டு. ஸோ வரிசையாக ஃபைட்டு போயிட்டே இருக்குது. ஸ்டில் 11 டீம்ஸ் இருக்குது. 11 டீம்ஸ் அண்ட் 41 அலைவ். டீம் வேஸ்டட் ஒரு கில் எடுத்துருக்காங்க. ஐ திங்க் சைட்லேருந்து கிராஸ் ஃபயர் நினைக்கிறேன். தேர்ட் பார்ட்டி பண்ணி ஒரு கில் வந்து எடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ கியூப் டீம் அவுட் ஆஃப் லவ். யாருப்பா ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டார் ஹாக் பார்த்தீங்கன்னா. ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டு கில்ல கண் ஓ வேற லெவல் பண்ணியிருக்காரு கைஸ். அவங்க டீமை கில் பண்ணதுக்கு ரெண்டு கில்ல செம்மையாக எடுத்துருக்க. கியூபிட் ஹாக் பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவல் பண்ணியிருக்காரு. சீரியஸ்லி நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் ஏறுறாங்க, மேலே ஏறுறாங்க, மேலே ஏறுறாங்க. பட் எந்த ஒரு ஹிட்டுமே விழலை, எந்த ஒரு ஹிட்டுமே விழலை. கியூபிட் ஹாக் நல்ல ஹிட் வந்துருக்குது. பின்னாடி வந்துட்டாங்க, பின்னாடி வந்துட்டார். இவர் கியூபிட் ஹாக் பின்னாடி வந்துட்டார் கைஸ். மேலேருந்து அடிக்கிறார் கியூபிட் ஹாக், மேலேருந்து அடிச்சிட்டு இருக்காரு. கவனிச்சார் ரெண்டு சைட்லேருந்து அடிக்கிறாங்க, ரெண்டு சைட்லேருந்து அடிக்கிறாங்க. 21 தான் விழுந்துருக்குது. ஸோ க்ளூ ஆல் உடைக்கிறாங்க, க்ளூ ஆல் உடைக்கிறாங்க. சைட்லேருந்து அடிக்கிறாரு, முடிச்சிருவாங்க, முடிச்சிட்டாங்க கைஸ். பட் இருந்தாலும் வந்து என்னதான் எலிமினேட் ஆனாலும் டீம் ஹாக்ஸ் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ரிவெஞ்ச் எடுத்துட்டு தான் செத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டு பேரை காலி பண்ணியிருக்காங்க. டீம் அவுட் ஆஃப் லெவலில் வந்து ரெண்டு பேரை காலி பண்ணியிருக்காங்க. ஓகே இல்லை சார், என்னன்னு தெரியல, எனக்கு வந்து தப்பாக கட்டுற மாதிரி. ஓ இங்கே ஒரு ஃபைட்டு கைஸ் பிட்வீன் ஸ்பார்க்ஸ் அண்ட் ரேவன் ஸ்போர்ட்ஸ். ஸோ வேகமாக காரில் வராது. ரெண்டு பேருமே கார் எடுத்துகிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம்னு நினச்சிருக்காங்க போல இருக்கு. ஸ்பார்க்ஸ் பக்கத்தில் ஏறியிருக்காங்க. அண்ட் வெஹிக்கிள்லே ஒருத்தர் காலி பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிள்லே ஒருத்தர் காலி பண்ணியிருக்காங்க ரேவன் ஸ்போர்ட்ஸில். ஸ்பார்க்ஸ் மேலே ஏறுறாங்க, ஸ்பார்க்ஸ் மேலே ஏறுறாங்க. ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அனதர் நாக் கைஸ் என்ன சரசர நாக் விழுது. ரேவன் ஸ்போர்ட்ஸா இல்லை ஸ்பார்க்ஸ் காட் எலிமினேட்டட் கைஸ். சீரியஸ்லி ஸ்பார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரெண்டு கார் பட்டதான் கிட்டத்தட்ட வந்து ரேவன் ஸ்போர்ட்ஸ் வந்து காலி பண்ணிட்டாங்க சொல்ல போனால். ஏன்னா அஜித்துக்கு மட்டும் தான் இவ்வளோ பவர் இருக்குது, மற்ற எல்லாருக்குமே வந்து பிலோ 50 தான் பவர். இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து மேபி ரேவன் ஸ்போர்ட்ஸ் எலிமினேட் ஆயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கும். இப்போ தான் சொல்லி முடித்தேன். ஹெல்த் கியூபிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபைட்டில் எங்கேஜ் ஆகிட்டாங்க. ஒரே ஒருத்தர் தான் பண்ணியிருக்காரு, இன்னசன் மட்டும்தான். இப்போ டக்குனு பக்கத்தில் ஏறி முடிச்சிருவாங்க. ஓ சைட்லேருந்து அவங்க டீம் கவர் கொடுத்துட்ருக்கு. வேறு லெவல்ப்பா, வேறு லெவல். உள்ளே ஒருத்தர் மாட்டியிருக்காரு. அப்படி ஒரு க்ளூவால் உடைக்க ட்ரை பண்ணுறாரு, இன்னசன் க்ளூவால் உடைக்க ட்ரை பண்ணுறாரு. பரவாயில்ல, நல்ல கவர்ப்பா, நல்ல கவர். டக்குன்னு வந்துட்டார். அவங்க டீம்மேட்டே வந்து அந்த க்ளூவால் உடச்சிருக்காங்க. எவ்வளோ க்ளூவால் போட்டோம்னா அவ்வளோ க்ளூவால் போட்டு உள்ள வந்துருக்காரு. டபுள் வெக்டர் வச்சு அவ்வளோ தூரத்தில் அடிச்சிருக்காரு. சிங்கிள் வெக்டர் குடிச்சு கூட அடிச்சிருக்கலாம். ஸோ பீஸ்ட் கேமிங்கும் ஹெல்த் கியூபிட்ஸுக்கும் இடையில தான் ஃபைட்டு. பட் சைட்லேயே வந்து டக்குன்னு அந்த ஃபைட்டை பார்த்த உடனே நேராக பயோவா டீம் உள்ள வந்துட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி தான் அவனோட வழியே கிடையாது. ஏன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறப்ப வந்து ஃபைனல் மேட்ச்லாம் அவர் வழியே கிடையாது, யூஸ் பண்ணி தான் ஆகணும். எவ்வளோ கில் கிடைக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு அட்வான்டேஜ். ஒவ்வொரு மேட்ச் நம்ம எடுக்கிற பாயிண்ட் தான் வந்து டோட்டல் அக்யூமுலேட் ஆகி வரப்போகுது அப்படிங்கிறப்ப வந்து ஒவ்வொரு. ஸோ இதுதான் வேறு வழியே கிடையாது, பண்ணி தான் ஆகணும். ஸோ மூணு டீம் ஒரு ட்ரையாங்குலர் ஃபைட் போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் டேஞ்சர் ஜோன், ஓ மை காட். ஸோ எல்லா டீமும் வீட்டுக்குள்ளே அனுப்புறதுக்காகவே டேஞ்சர் ஜோன் வந்திருக்குது. எல்லாரும் வீட்டுக்குள்ளே போகும்பா, ஃபைட்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அங்கிட்டு போய் ஃபைட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டேஞ்சர் ஜோன் வந்திருக்குது.
ஓகே ஸோ பிசி கேமிங் வந்து டோட்டலாக பேக் அடிக்கிறாங்க. ஜோன் வந்து இந்த பக்கம் தான் வந்துருக்குது. ஓ மை காட், ஸோ எல்லாருமே ஃபைட் அவாய்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா. மூணு டீமே வந்து ஃபைட் அவாய்ட் பண்ணிட்டு ஜோனை பிடிக்கிறதுல வந்து மும்புறம் காட்டுறாங்க. டீம் நம்பர் 8 ஹெல் கியூபிட்ஸ்க்கு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பயோவார் டீம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேறு லொக்கேஷனை சுற்றி அப்படியே உள்ள வந்துட்டாங்க. பட் ஹெல் கியூபிட்ஸ் கொஞ்சம் ரிஸ்க் தான், என்ன பண்ண போகிறாங்க தெரியல. ஃபைட் டெஃபினட் நடக்க போது ரெடியாக இருக்கிறாங்க, பிசி கேமிங் ரெடியாக இருக்கிறாங்க. M7N கையில் வச்சிருக்காரு, அவங்க கையிலும் M7N இருக்குது. டிஜிபி ரமேஷ் கையிலையும் M7N இருக்குது. M7N வெர்சஸ் M7N கரெக்டான லொகேஷன் பார்த்து பக்கவா போட்டார் அப்படின்னா. ஓ, ஒரு ஆமோ வேஸ்ட் பண்ணிட்டாரு, ஒரு ஆமோ வேஸ்ட் பண்ணிட்டாரு. ஐ திங்க் இஸ் கோயிங் டு வேஸ்ட் ஆல் த ஆமோஸ். இல்லப்பா, ஐயோ, தேவை இல்லாத குளூவால் சீரியஸ்லி இன்னசென்ட்டை வந்து கண்ட மெனிக்கு திட்டிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். கண்ட மெனிக்கு திட்டிருப்பாரு M7N வீரரை. அங்கேருந்து ஒரு M7N கைஸ். ஸோ இன்னசென்ட் பண்ண தப்புனால வந்து என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா, கில்லை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. பட் ஆக்சுவலாக ஒரு மோசமான ஒரு குளூவால், ஏன்னா கரெக்டாக எய்ம் பண்ணிட்டாரு, ஒரு ஒரு டேமேஜ் விழுந்துச்சு அப்படிங்கிறனால பண்ணாரு. ஸோ அதுவே அவங்க டீமுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. பின் டேர்னிங் பாயிண்ட் ஃபார் பீஸ்டி கேமிங் டேர்னிங் பாயிண்டாக அமைஞ்சிருச்சு. ஒரு ஒர்ஸ்ட்டு குளூவால் என்னப்பா மண்டையை காமிச்சார், மண்டையில் அடி விழுந்துருச்சு. ஸோ அடுத்த காலி கியூபிட் ஹெல் கியூபிட்ஸ் டீம்ல வந்து ஒரே ஒருத்தர் தான் கைஸ், ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு ஹெல் கியூபிட்ஸ். ஏன் இங்கேயே படுத்துட்டாரு? ஓ, ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு. டீம் அவுட் ஆஃப் லவ் காட் எலிமினேட்டட். ஓ மை காட், போன மேட்ச் பூயா எடுத்த டீம் வந்து எலிமினேட் ஆயிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஐயோ, என்ன எல்லா இடமும் இப்படி ஃபைட் போயிட்டு இருக்குது, வெறித்தனமா ஃபைட் போயிட்டு இருக்கு. டிராகன்ஸ் டீம்ல ரேவன் ஸ்போர்ட்ஸ் நியூ கில் லீடர் பொசிஷன் எடுத்துருக்காங்க. டிராகன்ஸ் டீமுக்கு ரேவன் ஸ்போர்ட்ஸ் கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்குதுப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா வெறித்தனமா அடிச்சிட்டு இருக்காங்க ரேவன் ஸ்போர்ட்ஸ். நாலு பேரும் அப்படியே வரிசையாக நானே கட்டி நிற்கிறாங்க, உள்ள யாருமே விடாம அந்த மாதிரி நிற்கிறாங்க. அஞ்சு கில் எடுத்திருக்காங்க சோ ஃபார். ஹெல் கியூபிட்ஸ் எலிமினேட் ஆயிருக்குது. லண்டனை வந்து காலி பண்ணி டீமை முடிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலேருந்து அட்டாக் பண்ணுறாங்க. குளூவால் என்ன தான் போட்டாலும் குளூவால் உடஞ்சிச்சு அப்படின்னா ஒரு அட்டாக் விழுவோம். அண்ட் டிராகன்ஸ் டீம் கிட்டையும் ஃபைட், அவங்க டிராகன்ஸ் டீம் தான் அடிச்சிட்டு இருக்காங்க. சாரி, கஷ்டம் தான், முடிச்சிட்டாங்க. பயோவார் டீம் பிஜி டீம் எலிமினேட் ஆயிருக்குது. என்னப்பா ஃபைட் இப்படி டக்கு 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 டக்குன்னு பீஸ்டி கேமிங் சடனாக எலிமினேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நாலு டீம் கைஸ், 4 டீம்ஸ் அண்ட் 16, நாலு பேரும் நாலு பேர் இருக்காங்க. ஸோ நாலு பேரும் நாலு, ஓ மை காட், வேற லெவலில் இருக்க போது மேட்சே. நாலு பேரும் முனையில் இருக்காங்க, சென்ட்ரலில் ஜோன் வந்துருக்குது. யார் இந்த ஜோனை பிடிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ டிஜிபி டெவில் கேமிங் இருக்காங்க, டெவில் கேமிங் நாலு பேர் இருக்காங்க, நிக்கிற நாக் பண்ணியிருக்காங்க. பட் ஓ, ஸோ அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரியும். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம், அது ஹைட்டான பகுதி அப்படின்னா ஈஸியாக தெரியும். ரேவனிஸ் ஒரு கார் எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்துட்டாரு, ஸோ கையில் நேடு போடலாம் அப்படிங்கிறத பக்கத்தில் வந்துட்டார் அப்படின்னு தெரியல. ஸோ கொஞ்சம் ரிஸ்க்கு தான். M7N தூக்கி விட்டே இருக்கா, M7N பார்த்தீங்கன்னா வந்து குளூவால் உடைக்கிறது M7N யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஓமை காட், ஒரு நேடு உள்ள போயிருக்கு கைஸ், ஒரு நேடு வந்து குக் பண்ணி விட்றப்படுறாங்க நினைக்கிறேன். டிஜிபி டெவில் கேமிங் ரொம்ப ரிஸ்கான சுச்சுவேஷன் இருக்கிறாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து வச்சு நாக் பண்ணிட்டே இருக்காங்க, கண்டினியூஸாக நாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேடை குக் பண்ணி போட்டே இருக்காரு. அகைன் நாக்கு ரெண்டு பேர், மூணு பேர் நாக்கு, இன்னும் ஒரே ஒருத்தர் நிக்கி மட்டும்தான் இருக்காரு. அது M7N அங்கே கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. M7N இல்லை கைஸ், ஹேண்ட் கேனன், ஹேண்ட் கேன் கார்டு தான் M7N இல்லை, ஹேண்ட் கேன் கார்டு தான் இவ்வளோ பக்கத்தில் போயிருக்காங்க. ஸோ நிக்கி ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்குறாரு. பட் எலிமினேட் ஆக போகிறாங்க, எலிமினேட் ஆகிட்டாங்க. டிஜிபி டேபிள் கேமிங் கார்டு எலிமினேட் மூணே மூணு டீம் தான், 12 பேர். ஃப்ளாஷ்பி டீம், ஃப்ளாஷ்பி டீம் வந்து நார்மலான ஒரு மேட்ச் ப்ளே பண்ணுறதுக்கும் ஃபைனல் ப்ளே பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த காரை எரியிற அளவுக்கு அடிச்சு கொளுத்திட்டு இருக்காங்க ஃப்ளாஷ்பி டீம் வந்து. உள்ள போய் ஆகணும், ஜோனுக்குள்ளே குளூவால் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. பயோவார் டீம்லையும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் மூணே மூணு பேர் தான், மூணு கீழே எடுத்துருக்காங்க, மூணு பேர் தான் இருக்கிறாங்க. அண்ட் ஒரு நாக்கு ரேவன் ஸ்போர்ட்ஸில் ஒருத்தர் நாக் பண்ணி ப்ராடியை நாக் பண்ணிட்டாங்க. ஒரு ஹேண்ட் கேன் பறந்து வரத நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஜோன் குடியும் வந்துட்டாங்க. இந்த 9 பேர் இருக்காங்க, மூணு டீம் 9 பேர், ஹேண்ட் கேன் பறந்து போகுது. அண்ட் நாக்கு கை ஸ்பின்னர்ல இருந்து அடிச்சிட்டு இருக்காங்க, ரஃபேல் நாக்கு. கிளாஷ் மீட் டீம் பின்னல இருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ரேவன் ஸ்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மூணு பேர் இருக்காங்க, மூணு டீம்லயும் மூணு பேர் இருக்காங்க. ரஃபேல் காப்பாற்ற வாய்ப்பு இல்லை. அண்ட் வெங்கட் ஷார்ட் ரேஞ்ச் ஏறி இருக்காரு. ஓ மை காட், டெட் ஷாட்டை காலி பண்ணிட்டார் வெங்கட், ஷார்ட் ரேஞ்ச் ஏறி. ஸோ கம்மியான பவர் தான், பட் இருந்தாலும் முடிச்சிட்டாரு, கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ மூணு டீம் அண்ட் 6 அலைவ் கைஸ். ஓ, கிளாஷ் மீ டீம் உள்ள பூந்துகிட்டு இருக்காங்க. மணி ஜூனியர் மட்டும்தான் இருக்காரு, மணி ஜூனியர் மட்டும்தான் இருக்காரு. ரேவன் ஸ்போர்ட்ஸில் அஜித் இருக்காங்க. நேடு பறந்து வருது, ரெண்டு மூணு நேடு. கிளாஷ் மீ டீம் கண்டிப்பாக பூயா கெய்ம் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச். அண்ட் சைட்ல ஒருத்தர் ஏறிட்டாரு, கவனிக்கல அஜித் கவனிக்கல, சைட்ல ஒருத்தர் ஏறிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரே ஒருத்தர் தான், மணி ஜூனியர் மட்டும்தான். ஏ, வேற லெவல் சீரியஸ்லி மணி ஜூனியர், பயோ வார் டீம் வெரி தனம் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக ரிப்ளை பார்த்தே ஆகணும், வேற லெவல் பா, சீரியஸ்லி வேற மாதிரி பண்ணிட்டாங்க. பயோவார் டீம் மணி ஜூனியர் பார்த்தீங்கன்னா வந்து எப்பா செம்ம பண்ணிட்டாரு, சி செம்மையா எப்படி கில்லர் தான் தெரியல. மூணு பேர் இருந்தாங்க கிளாஷ்மி டீம்ல. பயோவார் டீம் 9 கில்ஸோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல கிளாஷ்மி ஸ்குவாட் இருக்காங்க. கிளாஷ்மி ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா 3 கில் எடுத்திருக்காங்க. கிளாஷ்மி ஸ்குவாட் வந்து